மதிப்பு 8000 நெருங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 15 தேதி 7987 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 9,62,935 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் நோய் தொற்றால் 29 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் 8 பேர், காஞ்சிபுரத்தில் 4 பேர், நாகையில் 3 பேர், செங்கல்பட்டு, கோவை, சேலம், நெல்லையில் தலா 2 பேர் மரணமடைந்துள்ளனர். மொத்த உயிரிழப்பு 12,999 அதிகரித்திருக்கிறது. தொற்று பாதிப்பிலிருந்து 4,176 பேர் மீண்டிருப்பதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 8,91,839 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 58,097 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக சென்னையில் 2,558 பேருக்கு தொற்று அறியப்பட்டுள்ளது. அடுத்ததாக செங்கல்பட்டில் 685 பேருக்கும், கோவையில் 534 பேருக்கும், திருவள்ளூரில் 473 பேருக்கும் வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2வது நாளாக கொரோனா தடுப்பூசி திருவிழா நடைபெற்றது. தொற்று பாதிப்பால் உயிரிழப்போர் விகிதம் குறைந்திருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். கொரோனா தொற்றிலிருந்து மக்களை காக்க தமிழகத்தில் தடுப்பூசி செலுத்தும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் தடுப்பூசி திருவிழாவில் நாள்தோறும் 2,00,000 பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. முதல் நாளில் 77,000 பேர் மட்டுமே தடுப்பூசி எடுத்துக்கொண்டனர். 2வது நாளான இன்று சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நடிகர் விவேக் கோவாக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். அதன் பின் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனுடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய விவேக், தடுப்பூசியால் ஆபத்து இல்லை என்பதை உணர்த்தவே தடுப்பூசி எடுத்துக்கொண்டதாக தெரிவித்தார். அரசு மூலமாக வருகின்ற தடுப்பூசி தான் உங்கள் உயிரை காப்பாற்றுகின்ற பாதுகாப்பு. இதை பொதுமக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இதை போடுவதனால் கோவிடே வராதா அப்படின்னா அப்படி கிடையாது, வந்தாலும் உயிரிழப்பு இருக்காது. முன்னதாக பேசிய ராதாகிருஷ்ணன், கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கண்டு பதற்றமடைய வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். ஸோ இந்த நேரத்தில் ஒன்று வந்து நம்ம பதட்டப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, இன்னமும் நம்மளோட இறப்பு வீதம் 1.35 அப்படின்னு குறைந்துள்ளது. ஸோ நம்ம டக்குன்னு சார் சொன்ன மாதிரி தடுப்பூசி எலிஜிபிளாக இருக்கக்கூடிய 45 வயதுக்கு மேற்பட்டோர் எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கணும். நடிகர்கள் மனோபாலா, முருகன் உள்ளிட்டோரும் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்டனர். இதனிடையே நாகர்கோவிலை அடுத்த வெட்டூர்ணி மடம் பகுதியில் நூற்பாலையில் பணியாற்றிய 23 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் ஆலை மூடப்பட்டது. கொரோனா பரவல் எதிரொலியாக கோவை குற்றாலத்தில் 1 மணி நேரத்திற்கு தலா 150 பயணிகள் வீதம், நாளொன்றுக்கு 750 பேர் மட்டுமே குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை அறிவித்துள்ளது. கூட்டம் கூடுவதை தவிர்க்க ஆன்லைன் பதிவு முறையை அமல்படுத்தவும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. கடலூரில் கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது கொரோனா பரிசோதனை மையத்தை அதிகரிக்க வேண்டும், தடுப்பூசி செலுத்தும் பணியை அதிகரிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். நெல்லையில் 2வது அலை தீவிரமடைந்துள்ளதால் அரசு சித்த மருத்துவக் கல்லூரி, கூடங்குளம் அரசு மருத்துவமனை என புதிதாக 3 சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி நகருக்குள் மாஸ்க் அணியாமல் வருபவர்களை தடுக்க மாமணந்தல் என்ற இடத்தில் சுகாதாரத்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மாஸ்க் இல்லாமல் வருபவர்களை தடுத்து நிறுத்தி கொரோனா பரிசோதனை நடத்தி அனுப்பி வருகின்றனர். பரிசோதனை செய்ய விரும்பாதவர்கள் 200 ரூபாய் அபராதம் செலுத்தி விட்டு செல்கின்றனர். இதனிடையே தமிழகத்தில் கொரோனா வைரசின் 2வது அலை கைமீறிவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி அமர்வில் வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக ஆஜராகியிருந்த அரசின் தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணனிடம் கொரோனா கட்டுப்பாடு தொடர்பாக நீதிமன்றத்தில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் எதுவும் உள்ளதா என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்போது 2ஆம் அலை எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை மருத்துவ நிபுணர்களால் அறுதியிட்டு கணிக்க முடியவில்லை என தலைமை வழக்கறிஞர் குறிப்பிட்டார். இதனை கேட்ட தலைமை நீதிபதி கொரோனா பரவல் தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனை நேரில் வந்து விளக்கம் அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அதன்படி தலைமை நீதிபதியை சந்தித்து ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், இந்திய அளவிலேயே கொரோனா பரவல் கைமீறி சென்று விட்டதாக நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்ததாக விளக்கம் அளித்தார். கோர்ட் பிரிமைசஸ்ல ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் மற்றும் லாயர்ஸ் போன்றவர்கள் மத்தியில இது பரமாவதி தடுக்க என்னென்ன மாதிரியான தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டறிந்தார். என்ன ஃபர்ஸ்ட் நான் அதை கிளாரிஃபை பண்றேங்க.
அது வந்து தமிழ்நாட்டை பற்றி இல்லை, இந்திய அளவில் வந்து இந்த கொரோனா எண்ணிக்கை வந்து 2 லட்சமாக பதிவாக இருக்குது. தொற்று பரவல் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு ஏற்ப கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் சொல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ரஷ்ய விஞ்ஞானி உட்பட 13 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. 12 பேர் அணுமின் நிலைய மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் ஒப்பந்த தொழிலாளர் என்பதால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அணுமின் நிலையத்திற்குட்பட்ட விஜய் நகரியம் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக சுகாதாரத்துறை அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அங்கு மருத்துவ முகாம் நடத்தவும் சுகாதாரத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். தமிழகத்திற்கு கூடுதலாக கொரோனா தடுப்பூசியை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் தடுப்பூசி செலுத்துவதை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. 3 நாள் தீவிர கொரோனா தடுப்பூசி முகாம் நேற்று தொடங்கியுள்ளது. நாள்தோறும் 2 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கூடுதல் தடுப்பூசியை வழங்குமாறு மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. 15 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகளையும் 5 லட்சம் கோவாக்சின் தடுப்பூசிகளையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரே நாளில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ளது. டெல்லியில் தொற்று பரவலை தடுக்க வார இறுதி நாட்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. புதன்கிழமை ஒரே நாளில் 2,739 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. அமெரிக்காவில் தினசரி பாதிப்பு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக அதிகரிக்க 21 நாட்கள் ஆன நிலையில் இந்தியா 11 நாட்களில் 2 லட்சத்தை தொட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு தொற்று பாதிப்பால் ஒரே நாளில் 1,038 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் இறப்பு எண்ணிக்கை 1,73,000 கடந்துள்ளது. தொடர்ந்து 36வது நாளாக தொற்று பரவல் புதிய உச்சம் தொட்டு வரும் சூழலில் நாடு முழுவதும் 14,71,000 மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரே நாளில் 93,528 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 1,24,29,000 தாண்டியுள்ளது. தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைவோர் விகிதம் 88.31% உயிரிழப்பு விகிதம் 1.23% குறைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் புதன்கிழமை இரவு முதல் மக்கள் ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. மும்பை, தாதர் உள்ளிட்ட இடங்களில் கடைகள், வணிக வளாகங்கள் மூடப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பணிக்கு செல்வோர் தவிர பிற வாகனங்கள் அனுமதிக்கப்படாததால் சாலைகள் வெறிச்சோடின. நாசிக்கில் பெரும்பாலான மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வசதி பற்றாக்குறை நிலவுகிறது. புனேவில் மருத்துவமனைகளில் ரெம்டிசிவர் மருந்து பற்றாக்குறையால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தாமதம் ஏற்படுவதாக கூறி உறவினர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். டெல்லியில் தீவிரமாக பரவி வரும் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக வார இறுதி நாட்களில் பொது முடக்கம் அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். அதன்படி உடற்பயிற்சி கூடம், அழகு நிலையம், மால்கள் உள்ளிட்டவை வார இறுதி நாட்களில் செயல்படாது. திரையரங்குகளில் 30 விழுக்காடு இருக்கைகளை நிரப்பிக் கொள்ளலாம் என்றும் உணவகங்களில் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லியில் பெங்காலி மார்க்கெட், சரோஜினி நகர், கரோல் பாக், சாந்தினி சவுக் உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினர் யமதர்மன் வேடத்தில் கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். தொற்று பாதித்தோர் எண்ணிக்கை 2,000க்கு மேல் உள்ள 10 மாவட்டங்களில் 8 முதல் 7 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு கொரோனா அச்சம் காரணமாக பொதுத் தேர்வுகள் மே 20ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. லக்னோவில் கொரோனா பரிசோதனை மையங்களில் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் பரிசோதனைக்கு வந்ததால் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ராஜஸ்தானில் ஏற்கனவே 10 நகரங்களில் இரவு நேர ஊரடங்கு அமலில் இருந்து வந்த நிலையில் தற்போது மாநிலம் முழுவதும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மாலை 6 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை வெளியில் பொதுமக்கள் நடமாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு இம்மாதம் 30ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஷிவ்புரியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிக்கு அளிக்கப்பட்டு வந்த செயற்கை சுவாச கருவியை மருத்துவமனை ஊழியர் அகற்றியதால் அவர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் விசாரித்து வருகின்றது.
சத்தீஸ்கரில் கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த 4 பேர் ஆக்சிஜன் வசதி இல்லாமல் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் அவர்களது உடல்கள் குப்பை வண்டியில் எடுத்துச் செல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 50,000 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் கையிருப்புள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் மாநிலங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் தேவையான அளவு விநியோகிக்கப்படுவதை அமைச்சர்கள் குழு ஆய்வு செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை 11,44,93,238 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி இந்தியாவிற்கு மே மாத மத்தியில் இறக்குமதியாக வாய்ப்பு இருப்பதாகவும், ஜூலை செப்டம்பர் மாத காலகட்டத்திற்குள் இந்தியாவிலேயே ஸ்புட்னிக் தடுப்பூசி தயாரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் டாக்டர் ரெட்டி ஆய்வகம் தெரிவித்துள்ளது. 91.6% செயல்திறன் கொண்ட இந்த தடுப்பூசியை 18 வயதுக்கு மேற்பட்டவர்களும் செலுத்திக் கொள்ளலாம். அத்துடன் தடுப்பூசி பெரிய அளவில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது என்று கூறப்படுகிறது. இதனிடையே கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள புராதன சின்னங்கள் அருங்காட்சியகங்களை மே மாதம் 15ஆம் தேதி வரை மூடும்படி மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அறிவித்துள்ளார். வரும் ஞாயிறன்று முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. நாட்டில் கொரோனா பரவல் அதிகரித்து வரக்கூடிய வேளையில் நீட் தேர்வை நடத்த பல மாநிலங்களைச் சேர்ந்த மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் நீட் தேர்வு இருந்தாலும் மருத்துவர்கள் கட்டாய பணிக்கு வரவழைக்கப்படுவதாகவும், தினமும் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சையில் ஈடுபட்டு வரும் நிலையில் தேர்வு மையங்களுக்கு நேரில் சென்று தேர்வு எழுத வேண்டும் என்பது கொரோனா தொற்று பரவலுக்கு வழிவகுக்கும் என்பதால் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்தனர். முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலினும் மத்திய அரசை வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும், தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தரமற்ற மற்றும் போலி கிருமிநாசினி விற்ற விவகாரம் தொடர்பாக 82 நிறுவனங்கள் மீது தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாடு இயக்ககம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. 48 நிறுவனங்கள் தரமற்ற சானிடைசர் விற்பதாகவும், 32 நிறுவனங்கள் கலப்படம் செய்த சானிடைசர் விற்பதாகவும், 2 நிறுவனங்கள் போலி சானிடைசர் விற்பதாகவும் சந்தேகம் எழுந்துள்ளது. இதில் 32 நிறுவனங்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. மற்ற நிறுவனங்கள் மீது விரைவில் வழக்கு தொடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குற்றச்சாட்டு நிறுவனமானால் தரமற்ற சானிடைசர் விற்ற குற்றத்திற்காக 1,000 ரூபாய் முதல் 20,000 வரை அபராதமும், 1 ஆண்டு முதல் 3 ஆண்டுகள் வரையும் சிறை தண்டனையும் விதிக்கப்படும். கலப்பட சானிடைசர் விற்ற குற்றத்திற்கு 3 ஆண்டு சிறை தண்டனை கிட்டும். போலி சானிடைசர் விற்ற குற்றத்திற்காக 5 ஆண்டு சிறை, 1,00,000 அபராதம் விதிக்கப்படும். பெட்ரோல் டீசல் விலை 15 நாட்களுக்கு பின் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் ஒரு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 15 காசுகள் குறைந்து 92.43 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோன்று டீசல் விலை லிட்டருக்கு 13 காசுகள் குறைக்கப்பட்டு 85.75 ரூபாய்க்காக நிர்ணயிக்கப்பட்டது. கச்சா எண்ணெய் விலை குறைப்பின் எதிரொலியாக எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை சற்று குறைத்துக் கொண்டன. கடந்த 3 வாரங்களில் 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மயிலாடுதுறையில் நடைபெற்ற பஞ்சாங்கம் படிக்கும் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் புகழ்பெற்ற பழைய கட்சியை வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாப்படுகை லட்சுமி நாராயணா பெருமாள் கோயில்களில் பஞ்சாங்கம் படிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணன் பட்டாச்சாரியார் பஞ்சாங்கத்தை படித்தார். அப்போது பிளவ ஆண்டில் மழை பொழிவு அதிகம் இருக்கும் என்றும், வைரஸ் தொற்றின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் கால்நடைகளின் இறப்பு அதிகரிக்கும் என குறிப்பிட்ட அவர், புதிய வகை இரத்த புற்றுநோய் ஆவணி மாதத்திற்கு பிறகு அதிகளவு பரவும் என கூறினார். எல்லா பஞ்சாங்கத்தின்படியும் புதிய பல நோய்கள் ஏற்பட்டு மக்களுக்கு பல நோய்களை கடுமையாக பாதிக்க நேரிடும். அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புகழ்பெற்ற பழைய கட்சியே ஆட்சியை அமைக்க நேரிடும். வங்கக்கடல் பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மீனவர்கள் கரைகளில் பத்திரமாக படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். மீன்களின் இனப்பெருக்க காலத்தை ஒட்டி வங்கக்கடலில் April 15 முதல் June 14 வரை மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் ஆழ்கடல் மீன்பிடிப்பு நடக்காத காரணத்தால் மீன்கள் வரத்து குறைந்து விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது.
இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் 350 மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வலைகளை சீரமைக்கும் பணிகளை மீனவர்கள் மேற்கொண்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் 1000 மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்லாதால் காசிமேடு கடற்பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. அரசு குடியிருப்பை இன்னும் 2 மாதங்களுக்கு காலி செய்ய முடியாது என அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சூரப்பா தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த சூரப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து அரசுக்கு சொந்தமான இல்லத்தில் தங்கியுள்ளார். அவர் ஓய்வு பெற்ற நிலையில் வீட்டை காலி செய்ய தமிழக அரசு 2 நாட்கள் கெடு விதித்திருந்தது. இந்நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக சென்னையில் தங்க வேண்டியிருப்பதால் தற்போதைய சூழலில் வீட்டை காலி செய்ய முடியாது என சூரப்பா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓரிரு வாரங்கள் அரசு இல்லத்தில் தங்க சூரப்பா அவகாசம் கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாததால் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 12 நாட்கள் விமரிசையாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. எனினும் கொரோனா அச்சம் காரணமாக கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதைக் கண்டித்து கோவில் வளாகத்தில் இந்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த ஆண்டு சித்திரை திருவிழா ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் திருவிழாவை நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தேங்காய், பழம், பூ போன்ற பூஜை பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் பக்தர்கள் கோவிலுக்குள் சென்று தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வை ஒத்திவைப்பது குறித்து தலைமைச் செயலகத்தில் உயரதிகாரியுடன் தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனை நடத்தினார். கொரோனா பரவல் காரணமாக சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதுடன் பிளஸ் டூ தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழகத்தில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் பிளஸ் டூ பொதுத் தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் உயரதிகாரியுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்தினார். இதில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் தீரஜ்குமார், வருவாய்த்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நீலகிரி, கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக சென்னையில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் கிண்டி, கோடம்பாக்கம், வடபழனி, நுங்கம்பாக்கம், சூளைமேடு உள்ளிட்ட பல பகுதிகளில் இடி மின்னலுடன் காலை கனமழை கொட்டியது. இதேபோன்று பல்லாவரம், மீனம்பாக்கம் மற்றும் எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. இதனால் மழைநீர் தேங்கி சாலைகள் நீரில் மூழ்கின. வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டன. கோடை காலத்துக்கு பிறகு நல்லா இப்போ நல்லா பெஞ்சுகிற மழை சித்திரை ஒன்றுக்கு நல்லா எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மழையாக தான் இருக்குது. அதாவது வெயிலுடைய தாகத்துக்கு பிறகு மழையினுடைய இது எல்லாருக்கும் குளிர்ச்சியிருந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்தது. குமரன் நகர் பகுதியில் மழை நீருடன் கழிவு நீர் கலந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி வாசிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த திடீர் மழையால் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த புகையிலை பயிர் வீணானது. அறுவடை செய்து தோட்டத்தில் உலர வைத்திருந்த புகையிலையும் மழை நீரில் நனைந்து முற்றிலும் நாசமானது. ராணிப்பேட்டையில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. ஆற்காடு, சோளிங்கர், அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெகு நேரம் மழை நீடித்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் திடீர் கோடை மழையால் நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. அங்காளம்மன் கோயில் அருகே உள்ள தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த 30 நாட்களாக நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. கோவை உக்கடம் அருகே உள்ள பெரிய குளத்தில் கட்டப்பட்டிருந்த 12 அடி சுவர் மழையால் இடிந்து விழுந்தது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 6 மாதங்களுக்கு முன் கட்டப்பட்ட தடுப்பு சுவர் பயன்பாட்டுக்கு வராமலேயே இடிந்து விழுந்தது. இது வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கட்டி ஒரு 6 மாதமாக இருக்குங்க. 6 மாதத்துக்கு முறையே தரமற்ற முறையில் தான் இது கட்டுறாங்கிற தகவல் நாங்கள் அதிகாரிகளுக்கு எத்தி வச்சுருந்தோம். அதையும் மீறி தான் இவங்க கட்டினாங்க. நேற்று பேஞ்ச சிறு மலையிலேயே இது வந்து சாரல் மலையிலேயே இது கீழே விழுந்துருச்சு. இது வந்து மக்கள் வந்து பயன்பாட்டுக்கூடிய பகுதி. நேற்று இரவு நேரத்தில் இது விழுந்தனால எந்த பாதிப்பு உயிர் சேதம் ஏற்படலை. பகல் நேரத்தில் விழுந்திருந்ததுன்னா பெரும் மேட்டுப்பாளையத்தில் நடந்த தீண்டாமை சேவருடைய பாதிப்பு தான் இங்கே ஏற்பட்டுருக்குங்க.
இதற்கிடையே தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, சேலம், தருமபுரி, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட அதிகமாக இருந்தாலும் உயிரிழப்புகள் கடந்த ஆண்டை விட குறைவாக உள்ளது. ஆனால் இன்னும் 2 வாரங்கள் கடந்த பிறகே உண்மை நிலையை அறிய முடியும் என சுகாதாரத்துறையினர் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் தொடங்கிய கொரோனா பாதிப்பு ஜூலை இறுதியில் உச்சத்தை எட்டியது. கடந்த ஆண்டு ஜூலை 27 தேதி 6,993 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. சென்னையை பொறுத்தவரை கடந்த ஆண்டு ஜூன் 30 தேதி அதிகபட்சமாக 2,393 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. அதாவது கொரோனா பாதிப்பு பரவத் தொடங்கி சுமார் 4 மாதங்களில்தான் உச்சபட்ச அளவை கொரோனா பாதிப்பு எட்டியுள்ளதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தற்போதைய 2 அலையில் கொரோனா பாதிப்பு ஆரம்பத்திலேயே அதிகமாக இருப்பது மக்களை கலக்கமடைய செய்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் நேற்று மட்டும் 7,819 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதில் சென்னையில் மட்டும் 2,564 பேர் பாதிக்கப்பட்டனர். பாதிப்பு எண்ணிக்கை கடந்த ஆண்டின் உச்சபட்ச அளவை தாண்டியிருந்தாலும் கூட இறப்பு எண்ணிக்கை கட்டுக்குள் இருப்பதாகவே புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. ஆனால் உண்மை நிலையை கண்டறிய பொறுத்திருக்க வேண்டும் என்கிறார் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன். அதேநேரம் தற்போதைய உயிரிழப்புகள் ஏப்ரல் முதல் வாரத்தில் உருவான தொற்றால் ஏற்பட்டவை என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என கூறுகிறார் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ். ஏப்ரல் 10 தேதிக்கு பிந்தைய பாதிப்புகளால் எந்த அளவு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை அறிய 2 வாரங்கள் ஆகலாம் என்றும் பிரகாஷ் கூறியுள்ளார். ஏப்ரல் 1-2 டைம்ல 1,100-1,200 கேஸ் இருந்தது. இதே 1,100-1,200 கேஸ் வந்து கடந்த வருஷம் இருக்கையில் டோட்டல் நம்பர் ஆஃப் டெத்ஸ் வந்து 30, 35, 40 கூட இருந்தது. சம்டைம்ஸ் 45 கூட போச்சு. ஆனால் இந்த தடவை இந்த 14 நாள் கேப் வச்சு சொல்கிறேன், ஏன்னா 14 டேஸ் கேப் வச்சு தான் நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசணும். இந்த தடவை அதே 14 டேஸ் கேப்பில் பார்க்கல 6 கேஸ், 7 கேஸ் அந்த மாதிரி தான் வருது. ஸோ இதுவரையில் கரஸ்பாண்டிங் இன்க்ரீஸ் இன் டெத்ஸ் வந்து இதுவரையில் இல்லை. அந்த ஏப்ரல் 1st and 2nd டேட்டா வச்சு நம்ம பேசினோம்னா கடந்த ஆண்டை காட்டிலும் நிச்சயமாக வந்து டெத்ஸ் வந்து குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்குது. கடந்த ஆண்டு கொரோனா தொற்று ஏற்பட்ட சமயத்தில் அதற்கான தடுப்பூசி கண்டறியப்படவில்லை. எனினும் தற்போது கொரோனா தடுப்பூசி போடும் பணியை மத்திய மாநில அரசுகள் தீவிரப்படுத்தியுள்ளதும் கொரோனா மரணங்கள் குறைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சாரதா. தமிழகத்தில் மே 17 தேதி முதல் அரியர் தேர்வுகள் நடத்த முடிவு செய்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டு அரியர் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாகவும், அரியர் தேர்விற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாகவும் தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த அரசாணையை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி அடங்கிய அமர்வில் ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது அரியர் தேர்விற்கு பணம் செலுத்தினால் தேர்ச்சி என்ற தமிழக அரசின் உத்தரவை ஏற்க மறுத்துவிட்டது. அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ரத்து செய்யப்பட்ட அரியர் தேர்வுகள் மே 17 தேதி முதல் நடத்தப்படும் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலமாக நடத்துவதற்கான தேதிகள் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்கள் மூலம் அறிவிக்கப்படும் என்றும் தமிழக அரசு உத்தரவாதம் அளித்துள்ளது. ஆன்லைன் மூலம் தேர்வு எழுதாதவர்களை தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 8 வாரங்களுக்குள் தேர்வுகளை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். அரியர் தேர்வுகளை பெயரளவில் நடத்தாமல் வழக்கமான செமஸ்டர் தேர்வுகளை போன்று நடத்த வேண்டும் என்று கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி வலியுறுத்தியுள்ளார். கண்டிப்பா மாணவர்களுக்கு வந்து ஒரு சுமையாக இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுடைய லைஃப் லாங் கெரியர் பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜா இருக்க போகிறது. போதிய அவகாசமும் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு.
அடுத்தது இந்த எக்ஸாம் ஆன்லைன் நடத்தும்போது ஜஸ்ட் ஃபார் நேம் சேக், அதாவது பேருக்காக இந்த எக்ஸாம் நடத்தி ஓப்பன் புக் மாதிரி எக்ஸாம் நடத்தாமல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எந்த காரணத்துக்கு கொண்டு குறைக்காமல் எப்போவுமே நடக்கிற செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி ஆன்லைனில் நடத்தினால் கண்டிப்பாக மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு துணையாக இருக்கும். நாளைக்கு அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு ஜாப் போகும்போது அப்போ தான் இந்த அவங்க படித்த டிகிரிக்கும் அவங்க வாங்கின மார்க்குக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கர்ணன் திரைப்பட சர்ச்சையை இத்தோடு விட்டுவிடுங்கள் என்று கூறிய உதயநிதி. சென்னை வேளச்சேரியில் மறுதேர்தல் நடைபெறும் 92வது வாக்குச்சாவடிக்கான தேர்தல் பிரச்சாரம் 7 மணியுடன் நிறைவடைந்தது. முன்னதாக பிரச்சாரத்தின் போது அதிமுக திமுக கூட்டணி கட்சியினரிடையே மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக கடந்த 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. ஆனால் சென்னை வேளச்சேரியில் உள்ள 92வது வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருசக்கர வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் வரும் 17ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதன் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் 548 பேர் மறு வாக்குப்பதிவில் வாக்களிக்க உள்ளனர். இதனால் அந்த பகுதியில் தேர்தல் பார்வையாளர்கள் பறக்கும் படையினர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் வேட்பாளர் ஹசன் மௌலானா மற்றும் அதிமுக வேட்பாளர் அசோகன், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர் சந்தோஷ் பாபு ஆகியோர் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டனர். திமுக மற்றும் அதிமுக கூட்டணியின் பரப்புரைக்கு தனித்தனியே காவல்துறையினர் நேரம் ஒதுக்கியிருந்தனர். ஆனால் பரப்புரையின் கடைசி நாளான இன்று தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் பரப்புரையை தொடங்கியதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர். ஆனால் தங்களுக்கான நேரத்தில் தான் வந்திருப்பதாக காங்கிரசாரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருதரப்பினரிடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானதை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் பிரச்சனை கட்டுக்குள் வந்தது. திமுக கூட்டணியைச் சேர்ந்தவர்கள்தான் வாக்கு இயந்திரத்தை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்றதாக அதிமுக வேட்பாளர் அசோக் குற்றம் சாட்டினார். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது டிஎம்கேனுடைய வண்டி, அவங்களுடைய சின்ன உதயசூரியன், அவங்களுடைய பிளாக், அவங்களுடைய கொடி சின்னம், இந்த மாதிரி வண்டியில் ஏற்றிட்டு வந்துட்டு, ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஓட்டுப்பட்டி ஏற்றிட்டு வந்தது, அவங்க வண்டி இந்த மாதிரி கபட நாடகங்கள் ஆடுறது, சட்டத்தை மதிக்காமல் நடக்கிறது, மக்களை துன்புறுத்துறது, மக்கள் இந்த கொரோனா காலங்களில் வந்து 2 முறை 3 முறை வந்து ஓட்டு போட வைக்கிறது, தமிழகத்தில் எங்கேயுமே நடக்காமல் ஒரு வேலைகளை இங்கே வந்து தோல்வி பயத்தில் இவங்க செஞ்சுக்கிருக்கிறாங்க. இதனிடையே குறிப்பிட்ட நேரத்தை காட்டிலும் அதிமுகவினர் கூடுதல் நேரம் பரப்புரையில் ஈடுபட்டதால் மீண்டும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. இதையடுத்து மீண்டும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவினரை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இதனிடையே காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த திமுக மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன், வாக்கு இயந்திரம் இருசக்கர வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட சம்பவத்தில் அதிமுகவிற்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் தெரிவித்தார். இதுக்கு மறு வாக்குப்பதிவுன்னு கேட்டது நாங்கள் தான். இதில் இந்த 3 விஷயத்தில் அதிமுக எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது வேட்பாளர் உள்பட அல்லது அந்த கட்சியின் பிரதிநிதிகள் யாராவது எங்களுக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், எங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தது, எப்படி இந்த போலிங் மிஷின் வெளியில் வரலாம், இந்த மாதிரி இதுவரைக்கும் எதுவுமே பேசாதவங்க இப்போ நாள் இன்னைக்கு எலெக்ஷன் வருதுன்னும் போது ஒரு படம் காட்டுறது, அது உண்மையிலேயே அது படம் காட்டுற கட்சி, அது இப்போது 17ஆம் தேதி அவங்களோட சுயரூபம் வெளிப்பட்டுரும். வேளச்சேரியின் 93வது வாக்குச்சாவடியில் 17ஆம் தேதி நடக்க இருக்கும் மறு வாக்குப்பதிவு ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 3 பேரை கடித்துவிட்டு வீட்டுக்குள் புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். குடியாத்தம் அடுத்த கடற்பாளையத்தைச் சேர்ந்த வேலாயுதம் என்பவரின் வீட்டின் அருகே புதன்கிழமை நள்ளிரவில் சிறுத்தை ஒன்று புகுந்துள்ளது. இதை பார்த்து அங்கிருந்த ஆடுகள் கத்திய சத்தம் கேட்டு வந்த வேலாயுதம் மனைவி பிரேமாவை சிறுத்தை தாக்கியது. தாயின் அலறல் சத்தம் கேட்டு வெளியே வந்த மகன் மனோகரன் மற்றும் மகள் மகாலட்சுமியையும் தாக்கிய சிறுத்தை வீட்டுக்குள் பாய்ந்தது. அதைத் தொடர்ந்து சுதாரித்துக் கொண்ட அவர்கள் சிறுத்தையை வீட்டிற்குள் வைத்து பூட்டினர். காயமடைந்த பிரேமா, அவரது மகன், மகள் ஆகியோர் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வீட்டிற்குள் சிறுத்தை சிக்கிய தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க முயன்றனர். ஆனால் 10 மணி நேரமாக போராடியும் சிறுத்தை கூண்டுக்குள் சிக்காதால் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முடிவு செய்து ஒசூரிலிருந்து மருத்துவக் குழுவினர் வரவழைக்கப்பட்டனர். வீட்டின் பல அறைகள் உள்ளதால் சிறுத்தை ஒவ்வொரு அறையாக ஓடி மறைந்து கொண்டதால் அதை பிடிப்பதில் இழுபறி நீடித்தது. வீட்டின் பின்புறம் துளையிட்டு அதன் வழியாக
சிறுத்தையை பிடிக்கும் திட்டமும் தோல்வியடைந்தது. இறுதியில் ரிமோட் பொம்மை காரை கொண்டு வந்த சிறுத்தை மீது மோத வைத்தனர். இதைக் கண்டு சிறுத்தை வெளியே வந்தபோது துப்பாக்கி மூலம் மயக்க ஊசி செலுத்தினர். சிறுத்தை மயக்கமடைந்ததை உறுதி செய்த வனத்துறையினர் அதனை பத்திரமாக ஸ்ட்ரெச்சரில் வைத்து தலையை மூடிக்கொண்டு வந்து இரும்பு கூண்டில் அடைத்து வைத்து சிகிச்சை அளித்தனர். அதன் பிறகு பேரணாம்பட்டு அருகே உள்ள சாரங்கள் காப்பு காட்டில் சிறுத்தை விட்டனர். அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா அந்த லெப்போடை வந்து அங்கிருந்து ரெஸ்கியூ பண்ணி கேஜ்ல வச்சு டீப் இன்சைட் ஆரோ கொண்டு போனோம். அங்கே வந்து போயிட்டு அனிமல் வந்து ஹெல்த் செக்அப் கம்ப்ளீட் ஹெல்த் செக்அப் வந்து பண்ணிட்டு எந்த ஒரு இன்ஜுரிஸோ இல்லை எந்த ஒரு ஆல் வைட்டல் சென்ஸா வெரி நார்மல் அதை வந்து அப்புறம் சேஃபா ரிலீஸ் பண்ணிட்டோம். அதுவும் நல்லபடியாக ஓடி போயிருக்கு. வீட்டிற்குள் புகுந்து மூன்று பேரை தாக்கி சிறுத்தையை பிடித்த வனத்துறையினருக்கு உள்ளூர் மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். சிறுத்தைன்றது உள்ள நனைஞ்சிட்டு இருக்கு. உள்ள நனைஞ்சிட்டு இது பண்ணுறதுல கது சாத்தத்துக்குள்ளே எங்கள் அக்கா பொண்ணு மாட்டின்னுக்குது. அது வந்து இவன் தான் தைரியமாக வந்து உள்ள சரி அந்த பொண்ணை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காக உள்ளேருந்து வந்து இழுத்து டாப்பாலம் போட்டு எல்லாம் இது பண்ணாங்க. ஃபாரஸ்ட்டு போலீஸ் எல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக போராடி ஒரு 7-8 மணி நேரமாக போராடி அதுக்கப்புறமா வந்து மீட்டு எடுத்துன்னு போய்க்கிறாங்க. நள்ளிரவில் வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தையை பல மணி நேரமாக போராடி வனத்துறையினர் மீட்டதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். தனுஷ் நடிப்பில் வெளியாகியுள்ள கர்ணன் திரைப்படம் திரையுலகை கடந்து அரசியல் களத்திலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. படக்கதையின் நிகழ்வாண்டு குறித்த சர்ச்சை இத்தோடு விட்டுவிடுங்கள் என்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இயக்குநர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் அண்மையில் வெளியான கர்ணன் திரைப்படம் வர்த்தக ரீதியிலும் விமர்சன ரீதியிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகளால் 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் இந்த திரைப்படத்தை பார்க்க திரையரங்குகளை நோக்கி தொடர்ந்து ரசிகர்கள் படையெடுத்து வருகின்றனர். இந்த சூழலில் கர்ணன் திரைப்படம் தொடர்பாக அரசியல் சர்ச்சையும் வெடித்துள்ளது. 1995 தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கொடியன்குளம் கிராமத்தில் காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை மையமாக கொண்டு திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. இருப்பினும் படம் தொடங்கும் போது இது உண்மை சம்பவம் அல்ல என்ற விளக்கத்துடன் கதை நடக்கும் நிகழ்வாண்டு 1997 முற்பகுதி என்று படம் தொடங்கும். அதையடுத்து கொடியங்குளம் தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது ஜெயலலிதா ஆட்சி செய்த 1995 பிறகு எதற்காக கருணாநிதியின் ஆட்சி காலமான 1997 என்று காட்சிப்படுத்த வேண்டும் என்று விமர்சனங்கள் எழுந்தன. இந்த சூழலில் திமுகவின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் படக்குழுவினருக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் ஆண்டு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி படக்குழுவினரிடம் நேரடியாக கோரிக்கை விடுத்ததாக ட்விட்டரில் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து 1997 என்பது 90களின் பிற்பகுதியில் என படக்குழுவினரால் மாற்றப்பட்டது. இது திமுக அபிமானிகளை மேலும் கொந்தளிக்க வைத்து விமர்சன பதிவுகளை அதிகரிக்க வைத்தது. 90களின் பிற்பகுதியில் என்பதும் திமுக ஆட்சியைதான் குறிப்பதாக கூறும் திமுகவினர் மாரி செல்வராஜின் முந்தைய திரைப்படமான பரியேறும் பெருமாள் படத்தின் ஒரு காட்சி எடுத்து மாரி செல்வராஜை விமர்சிக்க ஆரம்பித்தனர். அந்த காட்சியில் கருணாநிதியின் போஸ்டர் கிழிக்கப்பட்டு அங்கு மாஞ்சோலை தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் போஸ்டர் ஒட்டப்படுவதாக காட்சி உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த சர்ச்சை நீண்டு கொண்டே சென்றதை கவனித்த உதயநிதி ஸ்டாலின் இந்த விஷயத்தை இத்துடன் விடுத்து ஆக்கப்பூர்வமான பணிகளில் கவனம் செலுத்துவோம் என்று திமுகவினருக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். எனினும் இந்த விவகாரத்தில் மாரி செல்வராஜ் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறார். மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு. ராஜஸ்தானுக்கு எதிரான IPL லீக் போட்டியில் டெல்லி அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாறி வருகிறது. மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கிய டெல்லி அணியின் வீரர்கள் ராஜஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் ஜெய்தேவுடன் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர். மற்றொரு புறம் கேப்டன் ரிஷப் பந்த் அதிரடியாக விளையாடி அரை சதம் விளாசினார். டெல்லி அணி 16 முடிவில் 6 இழப்பிற்கு 107 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 12 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த முருகன் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். வட்டமலை குள்ளங்காடு அருகே 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குழந்தைகள் நல அலுவலர் அளித்த புகாரின் பேரில் சிறுமியின் தாய் உட்பட 12 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த முருகன் என்பவரை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். பஞ்சாபில் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை முதலமைச்சர் அமரேந்தர் சிங் ரத்து செய்துள்ளார். நோய் தொற்று பரவல் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் மாநிலம் முழுவதும் ஏற்கனவே கல்வி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் 5, 8 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ரத்து செய்வது தொடர்பாக அப்போதைய சூழலை கருத்தில் கொண்டு முடிவு எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை மேலும் 15 பைசா உயர்த்தப்பட்டு 4.75 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த 15 நாட்களில் மட்டும் முட்டை விலை 75 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது. கோடைக்காலத்தையொட்டி முட்டை உற்பத்தி குறைந்து வருவதால் விலை உயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு அதிகப்படியாக முட்டை கொண்டு செல்லப்படுவதும் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது. அதே நேரம் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் சில்லறை விற்பனை விலையும் உயர்ந்துள்ளது. பெருநகரங்களில் விலை உயர்வு 7 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. துருக்கியில் கால்பந்து மைதானத்திற்குள் பூனை ஒன்று புகுந்து அட்டகாசம் செய்த சுவாரஸ்ய நிகழ்வு அரங்கேறியுள்ளது. துருக்கியில் உள்ளூர் கால்பந்து கிளப் சார்பில் நடைபெற்ற கால்பந்து போட்டியின் போது சிறிது நேரம் சிற்றுண்டி இடைவெளி விடப்பட்டது. அந்த நேரத்தில் பூனை ஒன்று மைதானத்திற்குள் வந்து நின்று கொண்டு வெளியேற மறுத்து அடம் பிடித்தது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பூனையை மைதானத்தை விட்டு துரத்தினர். இதனால் சிறிது நேரம் ஆட்டம் பாதிக்கப்பட்டது. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகள்.